வெல்கம் டு மை சேனல் நோமலிஸ் விலாக். இன்றைக்கி வந்து அடமாவு அடைதோசை சொல்லலாம். அடமாவு எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம்னா, நான் போட்டு பாருங்கள். அரிசி, புழுங்கல் அரிசி ஒரு டம்ளரு, பச்சை அரிசி அரை டம்ளரு, கடலைப்பருப்பு ஒரு டம்ளரு, துவரம் பருப்பு ஒரு அரை டம்ளரு, பாசிப்பருப்பு ஒரு கால் டம்ளரு, ரெண்டு ஸ்பூன் உளுந்து, அரை ஸ்பூன் வெந்தயம், எல்லாம் போட்டு ஊற வச்சு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். நம்ம போய் இதை போய் அரைச்சிக்கலாம். அது கூட என்னென்ன போட்டு அரைக்கலாம்னா, வெந்தயம், இது வெந்தயம் இல்லை, இஞ்சி, பூண்டு பாருங்கள், சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் வந்து சீரகம், மிளகு, மிளகும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் தேங்காய் இதில் இவ்வளோ வேண்டாம், ஒரு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு பிடி அளவுக்கு போட்டால் போதும். உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். வாங்க, அரைச்சிட்டு வந்து அப்புறமா பார்க்கலாம். பாருங்க, மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு ஆறு மிளகாய், காஞ்ச மிளகாய், வர மிளகாய் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. உப்பு போட்டு அதை அரைச்சிட்டு வந்துடலாம். மிளகாய் வாட்டி வச்சு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் நான் பரப்பான நல்லா இருக்கிற மாதிரி ஆட்டி எடுத்துக்கோங்க. இதை ஒரு கிணத்துல கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். வேணுன்ற அளவுக்கு ஊற்றிட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு தம்பருப்பு போட்டுக்கேன். மீதி மாவு எடுத்து வச்சுக்கிறேன். அடைக்கி சட்னி அரைச்சிக்கலாம். தேங்காய் உடச்சி கடலை, உப்பு, கொஞ்சோண்டு புளி, ஒரு கொட்டை புளி வச்சுருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லி எல்லாம் போட்டு சட்னி, கொத்தமல்லி சட்னி அரைச்சிக்கலாம். அது நல்லாயிருக்கும் அடைக்கி. அரைச்சிக்கலாம். வந்து இந்த பண்ணாமல் வச்சு அரைச்சிட்டு வந்துடுறேன். தாளிச்சுக்கலாம். இப்போ அடமாவுக்கு கொஞ்சம் தாளிச்சு கொட்டிக்கலாம். அந்த கடுகு, சீரகம், ரெண்டு ஊத்தம் பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். முக்கியமாக பெருங்காயம் போட்டாகணும். மாவை கொட்டிக்கலாம். அதில் மாவை ஊற்றியாச்சு. பச்சை கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். அதில் இன்னும் பச்சை மிளகா, பச்சை மிளகாவும் கொஞ்சம் பச்சை மிளகாவும் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் கட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை கல் காஞ்சிச்சு, மாவட்டமாக ஊற்றிக்கலாம். மாவு கலக்கிக்கலாம். நல்லா தாளிச்சு கொட்டியிருக்கிறதெல்லாம் கலக்கி, ரொம்ப கெட்டியாகவும் ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் மீடியமாக ஊற்றுங்க. மெலிசா தண்ணியை கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். நல்லா இருக்கும் தோசை. எல்லாம் பருப்பும் கலந்துருக்கனால ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்புக்கு. தோசை ஊற்றலாம். விருப்பப்பட்டால் வெங்காயம் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். பதக்கும் போது இல்லையா, பச்சையாகவும் போடலாம். அவங்க விருப்பம் அது. வெங்காயம் போட்டால் தான் தூரம் டேஸ்டாக இருக்கும். சின்ன வெங்காயம்னா பொடியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் கொத்தமல்லி போட்டுக்கலாம். நான் வெங்காயம் சேர்க்கலை. அடுத்த வந்துடுச்சுங்க, எடுத்துடலாம்.
இன்னும் நல்லா இருக்கு பாருங்க தோசை. தோசை எடுத்துக்கிறேன், நல்ல தோசை எடுத்துட்டு சட்னி, புதினா சட்னி, புதினா சட்னி தேவை, கொத்தமல்லி சட்னி, அடை தோசையும் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.